ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம், இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு வலு பெற்றிருக்கிற காரணத்தால் உறுதியாக உங்களுக்கு ஐந்து ஒன்பதாம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளாக இருந்தால் கல்வியில் முன்னேற்றம், பெண்களாக இருந்தால் நினைத்தபடி ஆசைகள் பூர்த்தி அடைந்து மனப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அதே போல இளைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், நீண்ட தூரத்து செய்திகள், பயணங்கள், இதிலே மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதே போல ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகத்தை பொறுத்தளவு நீண்ட நாட்களாக சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணி காத்திருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அதற்கு தகுந்த களம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழகிரகம் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது சற்று செலவினங்கள் குறைந்து வரவுகள் குறையிறது பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா செலவுகள் எப்படி குறையிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது செலவுகள் குறைகின்ற காரணத்தால் அதில் நிறைய மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு அனுகூலத்தை பார்க்குறீங்க. அது மட்டுமல்ல, இந்த புதனும் சனியும் இணைந்திருக்கிற காரணத்தால் உங்களை பொறுத்தளவு கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஏறத்தாழ ஒரு மனச்சஞ்சல போக்குகள் உருவாவதற்கு காரணங்கள் அமையும். இதெல்லாம் தற்கால பிரச்சனையை தவிர நிரந்தரமாக நீண்ட காலகட்டத்திற்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் தொடரும் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் புதனும் சனியும் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது கணவன் மனைவி மட்டுமல்ல, நீங்கள் பயணங்கள் ஏற்படுகிற போது, நீண்ட தூரத்திற்கு பயணப்படணும்னு புறப்படுகிற போது, நண்பர்களுக்குள்ள பேசிக்கிற போது கூட கொஞ்சம் கவனமாக பேசிக்கணும், தேவையானவற்றையெல்லாம் கையில் வைத்து கொள்ள வேண்டும், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில மறதி குணங்கள் வந்து உங்களுக்கு சில செயல்பாடுகளில் குறைகளை காட்டக்கூடியதாக வந்து அமையும். அதே போல உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவாதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம், சிக்கல், சிரமங்கள், தரித்திரங்கள், இப்படி சொல்லும்படியான மிகப்பெரிய குறைகளும் குற்றங்களும் அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றைக்குமே ஆறாம் பாவாதிபதி கெடுதலை செய்யக்கூடியவர் என்றாலும் அவர் பதினோராம் இடத்திலே சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பாக்கியத்தை செய்யக்கூடிய நிகழ்வை காட்டி கொடுப்பார். அதுபோல தெய்வ அனுகூலத்தை பெற்றுக்கொள்வது நீண்ட தூரங்களில் இருந்து வரக்கூடிய நல்ல தகவல் மூலமாக நன்மை பெற்றுக் கொள்ளக்கூடியது. சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளோடு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெருமதியான ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆக இந்த மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவு பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா புதிய செய்திகள், புதிய நண்பர்களின் பழக்க வழக்கங்கள், புதிய தொழில் ரீதியான மாற்றங்கள், நீண்ட தூரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லவர்களின் மூலமாக வரக்கூடிய சிநேகிதத்தில் ஏற்படக்கூடிய வெற்றிகள், இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் அனுகூலமாக அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆறாம் இடத்திலே வியாழகிரகம் இருப்பது என்பது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய இடங்களில் சற்று பொறுமை காக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை போடக்கூடாது. இப்படியெல்லாம் சற்றேறக்குறைய இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தபடி தங்களை உணர்ந்து நடந்து கொள்ள துவங்கிவிட்டீர்களானால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டே தவிர தீமை இல்லை.